கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் நம்ம சியான் விக்ரம் மற்றும் அவருடைய மகன் துருவிக்ரம், பாபி சிமா, சிம்ரன் இவங்களுடைய நடிப்பில் ஒரு சூப்பரான கமர்ஷியல் படமாக வெளியாகிருந்த படம் தான் மகான். இந்த ஒரு படத்துக்கு ரசிகர் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு. இந்த ஒரு படம் பார்த்தோம் அப்படின்னா டைரக்டாக அமேசான் பிரைம் வீடியோவில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி மகான் படத்துக்கான ஹிட்டன் டீட்டெயில்ஸ் ரெண்டு வீடியோ பார்த்தோம் அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதற்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லாஸ்ட்டாக என் கார்ட்லையும் அதற்கான லிங்க் இருக்குது, மேலே கார்டுலையும் அதற்கான லிங்க் இருக்குது. தற்போது மகான் படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படின்றத இந்த ஒரு வீடியோ மூலம் பார்த்துடலாம். மகான் படத்துக்கான மிஸ்டேக் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு படம் எடுக்க தெரியுமா, பாடம் எடுக்க தெரியுமா அப்படின்ற மாதிரி எனக்கு பாடம் எடுக்க வேண்டாம். ஸோ மிஸ்டேக் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் ஒரு என்டர்டைன்மெண்ட், அவ்வளோதான். அதை ஜாலியாக எடுத்துகிட்டு ஜோலியை பார்த்து போயிடணும். அதை மீறி உங்களுக்கு ஏதாவது கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் காலியாக இருக்குது கமெண்ட் பாக்ஸ், அதில் உங்களுடைய கருத்தை தெரிவிங்க. அதுவும் பார்த்தோம் அப்படின்னா படிக்கிறதுக்கு ரொம்பவே ஜாலியாக இருக்கும். படத்தோட கதை பார்த்தோம் அப்படின்னா 1996 நடக்கும். ஆனாலும் இங்கே பாருங்கள், திருமலை படத்துக்கான ஒரு போஸ்டர் ஒன்று ஒட்டி வச்சுருப்பாங்க. படத்துடைய கதை பார்த்தோம் அப்படின்னா 1996 நடக்குது. ஸோ 2003 வந்த படத்துக்கு 1996 பார்த்தோம் அப்படின்னா போஸ்டர் ஒட்டியிருப்பாங்க. ப்ரோ, டைரக்டர் தளபதியோட ஃபேனாக இருக்கலாம், அதனால கூட இந்த ஒரு போஸ்டரை இப்போ ஒட்டியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லலாம். 1996 காலகட்டத்திலேயே இப்போ இருக்க தளபதி அப்போ பார்த்தோம் அப்படின்னா இளைய தளபதி அப்படின்ற மாதிரி தான் கூப்பிட்டுருக்காங்க. இந்த இடத்துல இவங்க செவத்து மேல உட்கார்ந்துருக்கும் போது இந்த செவத்துக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா டையாங்கிள் ஷேப்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு கட்சியோட சின்ன முன் வரைஞ்சி வச்சிருப்பாங்க. அதை முதல்ல காட்டும் போது பார்த்தோம் அப்படின்னா மஞ்சள் கலர்ல இருக்கிறது போல இருக்கும். திரும்ப ரெண்டாவது அதே பார்த்தோம் அப்படின்னா ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு கட்சியோட சின்னத்தை காட்டுவாங்க. அப்போ பார்த்தோம் அப்படின்னா அது வேற ஒரு கலர்ல இருக்கிறது போல மாறி நமக்கு காட்டுவாங்க. ஸோ வீடியோ எடிட்டர் சரியா கலர் கரெக்ஷன் பண்ணாம விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். மறந்துருப்பாரு, அவரும் மனுஷன்தானே. அதே போல இந்த சீன்ல காந்தி மகான் குத்தி இருக்க கொடிய பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே மடங்கி கசங்கி இருக்கிறது போல இருக்கும். திரும்ப அதே கொடியை காட்டுவாங்க. அப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த கொடியை அப்படியே அயன் பண்ணி வச்சது போல அவ்வளவு வெறப்பா இருக்கிறது போல பார்த்தோம் அப்படின்னா திரும்ப நமக்கு காட்டியிருப்பாங்க. ஒருவேளை வேற கொடியை குத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் இப்படி இந்த ஒரு ஷாட்ல இந்த பீர் பாட்டில முதல்ல காட்டும் போது பார்த்தோம் அப்படின்னா எம்டியா தான் இந்த ஒரு பீர் பாட்டில் இருக்கும். அதே பாட்டில் திரும்ப காட்டுவாங்க. அப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த பீர் பாட்டில் பாதி பீர் பார்த்தோம் அப்படின்னா இருக்கிறது போல காட்டியிருப்பாங்க. அந்த ஒரு வீட்டை காலி பண்ணுங்க சார் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்து சொல்லிட்டு அதே வீட்டை பார்த்தோம் அப்படின்னா பூட்டுவாரு. அவர் பூட்டும் போது பார்த்தோம் அப்படின்னா வீட்டோட கதவை பூட்டாம வீட்டோட வெளி கேட்டை பார்த்தோம் அப்படின்னா பூட்டுறது போல இருக்கும். அந்த ஒரு கேமரா ஆங்கில நோட் பண்ணோம் அப்படின்னா கேமரா வீட்டுக்குள்ள இருந்து பார்த்தோம் அப்படின்னா வெளி கேட்டை பூட்டுற மாதிரி ஷூட் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா ஒருத்தவங்க வீடு காலி பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய திங்ஸ் எல்லாமே எடுத்துட்டு கதவையும் வெளிக்கட்டையும் பூட்டுவாங்க. ஆனா இவங்க பார்த்தோம் அப்படின்னா உள்ள இருக்க கதவெல்லாம் திறந்து வச்சுட்டு வெளிக்கட்டை மட்டும் பூட்டுறாங்க. வித்தியாசமான ஆளா இருக்காங்க. உள்ள இருக்க திங்ஸ் எல்லாம் யாருக்கு கொடுப்பாங்க? யாருக்காவது இல்லாதவங்களுக்கு கொடுப்பாங்க. அதே போல இந்த ஒரு சீன்ல மகான் பேக் சைடு சீட்ல ரைட் சைடு உட்காந்துருப்பாரு. திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா மகான் ரைட் சைடு சீட்ல இருந்தவர் லெப்ட் சைடு சீட்டுக்கு மாறி உட்காந்துருப்பாரு. அதே மாதிரி இவர் பார்த்தோம் அப்படின்னா ராக்கிய அடிக்க அந்த ஒரு சம்பட்டிய ஓங்குவாரு. ராக்கிய அடிக்க ஓங்குறாரு அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம், ஆனா அது இல்ல. மேட்ரு ராக்கி பாருங்க இங்கதான் இருக்காரு, இவர் சம்பட்டிய இங்க ஓங்குறாரு. அப்பதானே ரைட் சைடு உட்கார்ந்துருக்க மகான் பார்த்தோம் அப்படின்னா லெப்ட் சைடுக்கு மாறி அந்த சம்பட்டிய பிடிப்பாரு. அதை நம்ம வெளியே இருந்து பார்க்கும்போது செம மாசா இருக்கும். அதுக்காண்டி இந்த சீன் வச்சிருப்பாங்க போல. அதுலயாவது ஒரு லாஜிக் வேணுமா இல்லையா? லாஜிக் இல்லாட்டி என்ன மேஜிக் இருக்கே அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிற வேண்டிதான். இந்த ஒரு ஷாட்ல ஞானத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு பேனா ஸ்டாண்டை முதல்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேனா இருக்கிறது போல இருக்கும். திரும்ப அதே ஸ்டாண்டை காட்டுவாங்க. அப்போ பார்த்தோம் அப்படின்னா பேனா இல்லாமல் கீழே கிடக்கிறது போல இருக்கும். அந்த ஒரு பேனா ஸ்டாண்ட் பார்த்தோம் அப்படின்னா எம்டியா இருக்கிறது போல இருக்கும். திரும்ப அதே காட்டும்போது அந்த ஒரு பேனா ஸ்டாண்டில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேனா மட்டும் இருக்கிறது போல இருக்கும். திரும்பவும் அதே அந்த ஒரு பேனா ஸ்டாண்டை காட்டுவாங்க. அந்த ஒரு பேனா ஸ்டாண்ட் பார்த்தோம் அப்படின்னா எம்டியா இருக்கும். ஸோ இந்த ஒரு சீனில் இந்த ஒரு மிஸ்டேக் பார்த்தோம் அப்படின்னா மாறி மாறி கண்டினியூஸாக நடக்கிறது போலவே காட்டி முடிச்சிருப்பாங்க. இந்த ஒரு ஷாட்ல இந்த காந்தி வேச போட்ட பையன் அவனுடைய மண்டையை நல்லா பாருங்க, ஒத்து பாருங்க. அவனுடைய முடி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அப்படியே தெரியற அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா மண்டையில சந்தனம் பூசுற அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு மேக்கப் டிசைன் பார்த்தோம் அப்படின்னா பண்ணிருப்பாங்க. அப்பட்டமா பார்த்தோம் அப்படின்னா உள்ள இருக்க முடியெல்லாம் வெளியே தெரியற அளவுக்கு அந்த ஒரு டிசைன் பண்ணிருப்பாங்க. பட்டி டிங்கிரிங் பார்த்தவங்க சரியா பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனாலதான் அது நேச்சுரலா இல்லாம அன்நேச்சுரலா பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே மோசமா இருக்கு. மகான் பிறந்தநாள் அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு ரெடியாக பார்த்தோம் அப்படின்னா செலிப்ரேஷன் பண்ண கேக் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ அது கூட ஓகே. பக்கத்தில் அந்த பார்ட்டி செலிப்ரேஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னா
பார்த்தி அந்த ஒரு பேப்பர் பார்த்தோம் அப்படின்னா உடப்பாங்க, ரெண்டு சைடு பார்த்தோம் அப்படின்னா ஒரே மாதிரி உடைக்கிறது போல இருக்கும். ஆக்சுவலாக அந்த ஒரு வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு ஆள் தான் இருப்பார். அப்புறம் எப்படி இந்த ஒரு செலிப்ரேஷன் பேப்பரை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு உடைக்கிறாங்க, அது ஒரே டைமில் சேம் டைமில், யார் உடைச்சான்னு தெரியல, அதுதான் எங்களுக்கும் தெரியல. அதே போல இந்த ஒரு சீன்ல தாதா வந்து மைக்கில் சுட்டதும் மைக்கில் அவருடைய முதுகுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி அந்த ஒரு தோட்டா போய் ரத்தம் வடிகிறது போல பார்த்தோம் அப்படின்னா காட்டியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் காட்டும்போது. திரும்ப இதே சீன் திரும்ப காட்டும்போது மைக்கிளுடைய முதுகு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே காட்டும்போது ரத்தம் வந்துச்சு இல்லையா, இப்ப பாருங்க ரத்தம் எதுவுமே வராது. அதாவது ரத்தம் வந்தது மாதிரி ஒரு சாட்டு, ரத்தம் வராத மாதிரி ஒரு சாட்டு, ஆக மொத்தம் ரெண்டு சாட்டு. நான் சொன்னது ஷூட்டிங் ஷாட்டு. அதே போல இந்த ஒரு சீனில் தாதா இந்த ஒரு கடைக்கு வந்து ராகி மால்க் சாப்பிடுவார். அவர் சாப்பிட்ட பின்னாடி எம்டி கிளாஸை தான் பார்த்தோம் அப்படின்னா தாதா அந்த ஒரு டேபிளில் வச்சுட்டு போவார். திரும்ப அதே ஷாட்டை காட்டும்போது தாதா வச்சுட்டு போனால் அந்த ஒரு எம்டி கிளாஸில் பார்த்தோம் அப்படின்னா பாதி கிளாஸ்க்கு மேலே ராகி மால்ட் இருக்கிறது போல காட்டியிருப்பாங்க. அதே போல இந்த ஒரு சீனில் காந்தி மகான் துப்பாக்கியோட தான் சத்யவானை மீட் பண்ண போவார். அங்கே போன பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்க ஆட்கள் எல்லாமே காந்தி மகானை அடிப்பாங்க, அவரை கீழே போட்டு எல்லாருமே ஏரியெல்லாம் மிதிப்பாங்க. அப்போ கூட காந்தி மகான் பின்னாடி வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு துப்பாக்கியை பார்த்தோம் அப்படின்னா யாருமே கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. இதை நம்ம நம்பித்தான் ஆகணும் அப்படின்றது வேற விஷயம், ஆனால் கண்டுபிடிச்சிருக்கவே மாட்டாங்க. அதே போல காந்தி மகான் அவருக்கு முன்னாடியும் பார்த்தோம் அப்படின்னா துப்பாக்கி எதுவுமே கிடைக்காது. ஆனாலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு துப்பாக்கியை வச்சு பார்த்தோம் அப்படின்னா காந்தி மகான் சுட்டுறது போல இருக்கும். இந்த துப்பாக்கி எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா துப்பாக்கி படம் வந்தப்பவே நாங்கள் வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க, நமக்கு எதுக்கு வம்பு. அதே மாதிரி காந்தி மகான் பார்த்தோம் அப்படின்னா இவங்க எல்லாரையுமே சுட்டு தள்ளிடுவாரு. இவங்களை சுட்ட பின்னாடி இவங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு சேப்பில் தான் விழுந்து கிடப்பாங்க. திடீர்னு எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஆங்கில் சேஞ்ச் ஆகி எல்லாருமே இந்த மாதிரி மாறி படுத்து கிடக்கிறது போல இருக்கும். ஒருவேளை எந்திரிச்சிட்டு படுத்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன், அதனால தான் இந்த ஒரு கன்ஃபியூஷன் நடந்திருக்கும். அதே மாதிரி காந்தி மகான் இவங்களை சுடும்போது அவருடைய சட்டைக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். திரும்ப காந்தி மகான் அவருடைய சட்டைக்கு பின்னாடி காட்டும்போது பார்த்தோம் அப்படின்னா இப்படி இருக்கும். இப்படி இருந்தது இப்படி இருக்கு, எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். அதே மாதிரி இந்த ஒரு சீனில் காந்தி மகான் சட்டையில் ரத்தக்கரை பார்த்தோம் அப்படின்னா இந்த சாட்டில் காட்டும்போது ரொம்பவே லேசாக தான் ரத்தக்கரை இருக்கும். காந்தி மகானை திரும்ப பார்த்தோம் அப்படின்னா காட்டுவாங்க, அப்போது இதே சட்டையை தான் போட்டிருப்பாரு. அப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ லேசாக காட்டின ரத்தக்கரை ரொம்பவே அதிகமாக இருக்கிறது போல இருக்கும். ரத்தம் அப்போ தான் அவருடைய உடம்புல இருந்து பொத்துக்கிட்டு வெளியே வர்றது போல காட்டியிருப்பாங்க. முத காட்டும்போது லேசாக இருக்குது, இப்போ காட்டும்போது அதிகமாக இருக்குது. ரத்தக்கரை கலரை கொஞ்சம் அதிகமாக சட்டையில் தொளிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன், இல்லை இல்லை ஊத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன், அதுதான் இப்படி இருக்கு. அதே போல காந்தி மகானும் தாதாவும் பார்த்தோம் அப்படின்னா சண்டை போட்டுக்கிருவாங்க. அவங்க சண்டை போட்ட பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா காந்தி மகான் அடித்ததில் தாதாவுக்கு ஒரு சின்ன காயம் ஏற்பட்டிருக்கும். அந்த ஒரு காயத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா பேண்டேஜ் போட்டிருப்பாங்க, அதாவது புருவத்துக்கு மேலே தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு பேண்டேஜ் இருக்கும் ஒயிட் கலரில். கொஞ்சம் நேராக அதே பேண்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா புருவத்துக்கு நடுவில் இருக்கிறது போல இருக்கும். ஒருவேளை வலிக்கிட்டு வந்திருக்குமோ, சான்சஸ் இருக்கு. ஞானத்தை காட்டும்போது அவருடைய கையில் போட்டிருக்க அந்த ஒரு மோதிரத்தை பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் காட்டும்போது அந்த ஒரு பச்சை கலர் பார்த்தோம் அப்படின்னா மேலே இருக்கிறது போலவும், கோல்டு கலர் பார்த்தோம் அப்படின்னா கீழே இருக்கிறது போலவும் இருக்கும். ஸோ திரும்ப இதே ஷாட் காட்டும்போது அவருடைய கையை பார்த்தோம் அப்படின்னா கோல்டு கலர் மேலே இருக்கிறது போலவும் பச்சை கலர் பார்த்தோம் அப்படின்னா கீழே இருக்கிறது போலவும் காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலாக அவர் மோதிரத்தை மாற்றி போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன், அதுதான் இந்த ஒரு மிஸ்டேக் இங்கே நடந்திருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா மகான் படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம், நன்றி வணக்கம். அதே போல் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய ஹிட்டன் டீடைல்ஸ் மற்றும் மிஸ்டேக்ஸ் வீடியோஸை கண்டிப்பாக நீங்கள் தவற விடாமல் பார்க்கலாம்.